ஹலோ விவர்ஸ், நாங்கள் ஒசூர்லேருந்து கொல்லிமலைக்கு சடன் பிளானில் கொல்லிமலை கிளம்பிட்டோம். கொல்லிமலை போகிற வழியில் தான் நான் உங்களுக்கு கிருஷ்ணகிரியில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் பாருங்கள். கொல்லிமலைக்கு என்னென்னா, திடீர்னு அந்த கொல்லிப்பாவை அந்த எட்டுக்கை அம்மன் கோவிலுக்கு போகணும்னு எங்கள் மைண்டில் தோணுச்சு. சரி, போய் பார்த்துட்டு வருவோன்னு சொல்லிட்டு சேலம் நாமக்கல் கொல்லிமலை இந்த ஏரியை க்ராஸ் பண்ணால் கொல்லிமலை வரும். கொல்லிமலைக்கு வந்து ட்ராவலிங்கில் இப்போ போயிட்டுருக்கோம். அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சைடில் ஃபுல்லாக மலை, சின்ன சின்ன மலையாக மரம் நிறைய, பார்க்கறதுக்கே அருமையாக இருந்தது அந்த இடம். போக 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 சில்னஸ் வேறு வந்துச்சு. அந்த கொல்லிப்பாவை அம்மனுடைய பவர் ரொம்ப பவராக இருக்கும், பவர்ஃபுல் கார்டன் சொன்னாங்க. பட் அங்கே போனதுக்கப்புறம் தான் அதை நாங்கள் ரியலைஸ் பண்ணோம். அங்கே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது அந்த கோவிலில். கோயிலுக்கு என்ட்ரு ஆகும்போதே அந்த கொல்லிப்பாவை அம்மன் மாதிரியே ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அந்த ஸ்டாச்சு தான் நான் நினச்சேன் அதுதான் கொல்லிப்பாவை அம்மன். இல்லை, நீங்கள் மலைக்கு போகணும்னு சொன்னாங்க. இங்கே பார்த்தீங்களா, இங்கே மயில், எல்லாருமே கூட எல்லாருமே வந்து மயில் பார்த்துருக்காங்க, எல்லா இடத்துலையும் பார்த்துருக்காங்க, நான் ஒண்டி தான் பார்க்கல. அப்போ வந்து எனக்கு மைண்டில் தோணுச்சு, முருகா நான் உன்னை எத்தனை தடவை கும்பிட்டுருக்கேன், ஒரு தடவை எனக்கும் காட்சி தரக்கூடாதான்னு நான் மைண்டில் நினச்சிட்டு இருந்த நேரம் காருக்கு முன்னாடி அந்த மயில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. இதுதான் வந்து அந்த கொல்லிப்பாவை கோயிலோட ஸ்டெப்ஸு. கீழே வந்து ஒரு பெரிய குளம் இருக்குது, வழியிலெல்லாம் ஃபுல்லாக பலாப்பழம், அங்கே விளையிற காய்கறிகள்லாம் வச்சிட்ருக்காங்க. பட் என்னன்னா, அந்த ஒரு ஊரில் வந்து எல்லாமே ரொம்ப கம்மி ரேட்டு. பலாப்பழம்லாம் வந்து நான் சின்ன வயசில் ஒரு 10 ரூபாய்க்கு 10 வாங்கினதை அங்கே வாங்கினேன். அங்கே வாங்கி சாப்பிட்டபோது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அந்த கோயில் சுற்றி வந்து குளம் இருக்குது. அந்த எட்டுக்கை அம்மனுடைய ஸ்டாச்சு கீழே ஒன்று வச்சுருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு மேலே போனால் ஒரு ஸ்டாச்சுக்கு அவ்வளோ ஒரு வைப்ரேஷன், குட் வைப்ரேஷன் இருந்தது. நம்ம மனசில் என்ன நினச்சிட்டு போனாலும் அந்த இடத்துல நடக்கும் அப்படின்ற மாதிரியே அங்கே போன உடனே தோணுச்சு. நீங்களும் அந்த இடத்துக்கு ஒரு தடவை போய் பாருங்கள். கொல்லிமலை இது வந்து ஒரு அருமையான ட்ரிப்பாக எங்களுக்கு இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பண்ணிட்டு வரும்போதே அங்கே ஒரு சிவன் கோவில் இருந்தது, பெரிய சுவாமி கோயிலேருந்து எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். தேங்க்யூ. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.